ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் சரவணகுமார். ஸோ நான் வந்து 2013 வந்து இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ நான் வந்து சென்னையில் ஜாப் சர்ச் பண்ணுறக்காண்டி எல்லா கம்பெனிஸும் போய் சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல. ஸோ அப்போ தான் இனி டெக்னாலஜிஸ் ஒரு கம்பெனியை பார்த்தேன். ஸோ அங்கே ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணேன். ஸோ இதில் பண்ணேன்னா ஆண்ட்ராய்ட் டெக்னாலஜிஸில் பண்ணேன். ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸில் மொபைல் ஆப்பில் வந்து கொஞ்சம் ஏதாவது பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஏன்னா நான் அப்போ வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். ஸோ ரியல் டைமில் ஏதாவது கற்றுக்க முடியுமான்னு யோசிக்கிறப்போ வந்து இனி டெக்னாலஜி எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுச்சு. ஸோ அங்கே போனேன், இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து மினி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன். ஒரு 6 மந்த் வந்து இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அங்கே வந்து நான் இன்வால்வ் பண்ணிட்டு நிறைய டெக்னாலஜிஸ் வந்து புதுசு புதுசாக கற்றுக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ புதுசாகவும் நிறையா அப்கமிங் டாஸ்க்கும் எடுத்து நிறையா ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ரியல் டைமில் ப்ராஜெக்ட்ஸ்னால் எப்படி இருக்கும், கம்பெனியில் எப்படிலாம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஐடியா கிடச்சிச்சு எனக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் எனக்கு அங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஸோ அங்கே ஒரு 2 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணேன். ஸோ இனி டெக்னாலஜிஸில் அது சாஃப்ட்வேர் டெவலப்பர் ட்ரைனியாக நான் ஜாயின் பண்ணேன். ஒரு 2 இயர்ஸ் நல்லா ஒர்க் பண்ணேன். நான் ஜாயின் பண்ணுறப்ப ரொம்ப லெஸ் சேலரி ஜாயின் பண்ணேன். அப்புறம் வெளியே வரப்போ ஒரு மினிமம் சேலரியில் வெளியே வந்தேன். அப்புறம் ஒரு 2 கம்பெனி மாறிட்டேன். இப்போ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி ஒன்று கம்பெனி மாறிட்டேன். அப்போ எம்என்சி ஹெச்சி டெக்னாலஜிஸ் மாறினேன். இப்போ வந்து ஒரு ஜெர்மன் பேஸ்டு கம்பெனியில் வந்து ஆண்ட்ராய்டு ஸ்பெஷலிஸ்ட்டாக வரீங்க, டீம் லீடாகவும் வந்து ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து இனிஷியலாக வந்து ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிகிரி மட்டும் வச்சு வந்து மூவ் பண்ண முடியாது. கண்டிப்பாக அதுக்கு தேவை வந்து ஒரு ரியல் டைம் வந்து ப்ராஜெக்டோட நாலேஜ் வேணும். கண்டிப்பாக என்ன பண்ணுறோம், என்னென்ன பண்ண போகிறோம், படித்ததை வச்சு வந்து டைரெக்டாக வந்து எங்கேயுமே அப்ளை பண்ண முடியாது. ரியல் டைம் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் தான் எல்லாமே கேட்பாங்க. ஸோ வந்து இன்டர்நெட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எல்லாம் என்ன பண்ணுங்கள், இன்டர்ன்ஷிப்பும் போய் நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க. மல்டிபிள் லொக்கேஷன் வச்சுருக்காங்க, கோயம்புத்தூரில் இருக்குது, சென்னையில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது. ஸோ மல்டிபிள் லொக்கேஷன்ஸ் இருக்குது. ஸோ கூகுள் போய் பாருங்கள், இனி டெக்னாலஜிஸ்ன்னு கம்பெனி அடிச்சிங்கன்னா காண்டாக்ட் எடுத்து நம்பர் எடுத்து உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அங்கே போய் இன்டர்ன்ஷிப் பண்ணுங்கள். ஸோ அங்கேயே நீங்கள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து பிளேஸ்மெண்ட் தருவாங்க. ஸோ அங்கேயே நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு 1 இயர் ஆர் 1.5 இயர் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ ரியல் டைம் டேட்டா வந்து நல்ல நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்கள் கேரியர் நீங்களே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம்னா மூவ் ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்மாக இருக்கும் இனி டெக்னாலஜிஸ். கண்டிப்பாக வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து நான் இப்போது இந்த லெவலுக்கு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இனி டெக்னாலஜி வந்து ஒரு மெயின் பார்ட் என்னோட லைஃப்பில் ஆக்சுவலாக. ஸோ ப்ளீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. யா, தேங்க்ஸ் லாட்.